நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ராசி மண்டலத்தில் கடைசி ராசியாக வருவது இந்த மீனராசி மீனராசியின் அதிபதியாக நடத்தைக்கும் ஆளுமைக்கும் உரிய கிரகமாக குரு பகவான் இருக்கிறார் இந்த மீனராசியில் புரட்டாதை நட்சத்திரத்தின் நாலாம் பாதமும் உத்தராடியதை மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் இதில் அடங்கும் இது காலபுருஷன் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் பஞ்சபோத தத்துவத்தின்படி இது நீராசியும் கூட இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மீனராசிக்காரர்களின் வாழ்நாள் முழு பலங்களை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் நீங்க இன்னும் நம்ம அஷ்டோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க இந்த ராசியின் சின்னம் மீன் நீர் மற்றும் நீர் சூழ்ந்த இடங்கள் துறைமுகங்கள் பொருட்கள் சங்கு முத்து உப்பு மற்றும் மீன் வர்த்தகம் நடைபெறும் இடங்கள் இவை அனைத்தும் மீனராசின் அடையாளங்களாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் தோற்றத்தை பற்றி பார்ப்போம் மீனராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயர்த்தை விட சற்று உயரம் குறைந்தவராகவும் இருப்பார்கள் ஏர்நெற்றியுடன் காணப்படுவார்கள் நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் காணப்படும் மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும் கண்கள் மீன் போன்றும் புருவங்கள் வில் போன்றும் அழகாக இருக்கும் கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த மூர்த்துடனும் மற்றவர்களை எழுதி வசப்படுத்தி விடுவார்கள் பேசுவது கூட மெல்லிய குரலாகத்தான் இருக்கும் நடக்கும்போது கைகள் கையில் இரண்டை வீசி உடல் குழுங்கும்படி நடப்பார்கள் அடுத்ததாக மீனராசிக்காரர்களின் குணங்களை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களின் குணத்தின்படி எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் இவர்கள் தயால குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலியாக இருப்பார்கள் மற்றவர்களின் சுகத்துக்கங்களை தம்முடைய சுகத்துக்கங்களாக நினைப்பார்கள் தன்னுடைய எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது சமயத்தில் கேட்டார் போல மாறிவிடும் சுபாவமும் கொண்டவர்கள் திருப்போதையினருக்கும் கெட்ட சுவாங்களுக்கு எளிதில் அடிமையாகியும் விடுவார்கள் மீனராசிக்காரர்களிடம் குறுமுத்தரம் அதிகம் இருக்கும் சிறுப்பிளைத்தனமாக எதனும் சென்றுவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் இவர்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலையத்தை தகுந்தவாறும் அறிந்தும் பேசுவார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் இவர்களை சற்று பயந்து சுவாவமும் கொண்டவர்கள் இவர்களை நம்பி எந்தவொரு காயத்தையும் இறங்கவும் முடியாது எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவிடம் அன்பாக பழகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகி விடுவார்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வெளியில் இருந்து யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் அவர்களுக்கு அவர்களே தீங்கு செய்து கொள்வார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பராக்கி கொள்கிறார்கோ அவர் மிகவும் பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு கதை எழுதுவது கதை கிப்பது புகைப்படம் எடுப்பது படம் வரைவது நல்ல படங்களை பார்ப்பது கண்ணாடி பொருட்களை சேர்ப்பது இதனை பொழுதுபோக்காக இருக்கும் நடனம் பாட்டு தார்மீக வேலைகள் படிப்பது உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டுகளை பார்ப்பதில் அதே ஆர்வமும் கொண்டவராக இருப்பார்கள் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் நிலையை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் கலை சங்கீதம் இலக்கியம் சாஸ்திரம் புகைப்படத்துறை விஞ்ஞானம் அழகு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது போன்ற துறைகளில் அதிக ஆர்வமும் இருக்கும் இதில் இவர் அக்கறை கட்டினாலே போதும் அதே போல வேத பாடசாலை வங்கித்துறை வேலைக்கு செல்வதற்கான படிப்புகளையும் படிக்கலாம் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காகவும் படிக்கலாம் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் வேலைகளை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு தொழிற்தானம் அவர் பிறந்த தேதி கிரகத்தை கொண்டே அமையும் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் கலை சங்கீதம் முதலவற்றில் உயர்ந்திருப்பார்கள் அது இல்லாமல் மொழி கடல் மற்றும் கற்பனை ராசினி உடையவராகவும் இருப்பார்கள் இவர்கள் சாகிதத்தை கேள்வி அப்பது வல்லவர்கள் இவரின் ஆற்றலில் பலர் பங்கேற்க வந்தவடைவார்கள் மீனராசிக்காரர்கள் தனியார் கம்பெனிகளிலும் அழகுபடுத்துதலும் கப்பற்படி வீரராகவும் மிகுந்து விளங்குவார்கள் கடற்கரை ஓரம் மற்ற நதிக்கரை ஓரமாக பல பேருக்கு வேலை செய்யும் இடமும் அமைந்திருக்கும் பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று வாழ்வில் மின்னுவார்கள் அடுத்ததாக மீனராசிக்காரர்களின் தொழிலை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு நீர் தொடர்பான தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் உதாரணமாக கப்பல் படகுகள் கடற்படை கடல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் அமையும் மீன்பிடித்துறையில் திறமையானவராக இருப்பார்கள் தெய்வீக மற்றும் ஆன்மீக விஷயங்களிலும் அதிக வருமானமும் கிடைக்கும் அடுத்ததாக மீனராசிக்காரின் காதல் நிலையை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைந்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை பெறுவதில் மீனராசிக்காரர்களின் சுவாபம் எப்பொழுதும் காமஈச்சு கொண்டவராக இருப்பார்கள் இவரை இயற்கை விரும்புவார்கள் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவரும் நேசிப்பார்கள் எப்பொழுதும் நற்குணங்களை கொண்டவர்கள் இவரின் ரகசிய வளவை பற்றி யோசிப்பதும் கிடையாது இந்த ராசிக்காரர் உணர்ச்சியை தரக்கூடிய செயல்களை செய்வார்கள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுக் கொள்ள எதையும் செய்ய நினைப்பவர்கள் அன்பிற்காக இவர் அனைத்தையும் அளிக்கவும் முடிவு செய்வார்கள் இவர்களுக்கு கன்னியராசிக்காரருடன் திருமணம் நடக்க வாய்ப்புகளும் உண்டு அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கை பற்றி பார்ப்போம் மீன ராசியில் பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் திருமணம் அவரை விருப்பதற்கேற்ப அமையும் அதே போல திருமணம் நடக்க சற்று காலதாமதமும் ஆகும் கணவன் மனைவி இருவருமே கணவன் மீது பக்தியும் மூத்தவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடத்துவதற்கான அமைப்பும் உண்டு இது அவரவர் ஜாதகத்தை பொறுத்தும் அமையும் மனைவி மற்றும் அவரது உறவினரிடம் இருந்து தேவையற்ற பிரச்சனைகள் உருவான போதிலும் சொத்துக்கள் சிறந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவி உறவு மற்றவை போல நெருக்கமாக இருக்காது இவர்களுக்கு இடையில் வாழ்க்கையில் சற்று கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும் அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடுத்ததாக மீன குழந்தைகளை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இவர்களின் குழந்தைகளால் புகழ் செல்வம் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கும் சூழலும் அமையும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் நட்பு வட்டாரத்தை பற்றி பார்ப்போம் மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராக இருப்பார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் இவர்களின் நட்பு அமையும் அதே போல ரிசபம் மிதுனம் கண்ணி துலாம் ராசிக்காரர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது இவருடைய நட்பு பலவிதமாகும் அடுத்ததாக மீனராசிக்காரர்களின் குடும்பத்தை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும் அதிகமாக நிம்மதி நிறைந்தும் இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் மனவெளிச்சியாக இருந்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் யதார்த்தமாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் தந்தை மீது மதிப்பு மரியாதையும் கொண்டவர்கள் ஆனால் தாய் மீது மதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் அடுத்ததாக மீனராசிக்காரின் சொத்து நிமிதிப்பை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் பணத்தை அவர்களே சம்பாதிப்பார்கள் லாட்டரி இடம் வாங்கி விற்பதில் அதிக நஷ்டமும் உண்டாகும் அப்படி இருந்தாலும் அவரை வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது பணம் தேவைப்பட்டால் உடனடியாகவும் கிடைக்கும் பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்றுதான் மீனராசிக்காரர்கள் அவர்கள் சம்பாதித்த பணத்துடன் நிலம் வீடு மனை வண்டி வாகனை வாங்குவார்கள் மீனராசிக்காரர்கள் எவ்வளவு சுத்தி இருந்தாலும் ஆனால் திருப்தி இருக்காது அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு இரத்தக் கொதிப்பு பார்வைக்கோளாறு கால்வழி மார்பக வலி சர்க்கரை நோய் தலைவலி மற்ற பல உடல் உபாதைகள் வந்து தாக்கும் யாருக்கு வேர்வை அதிகமாக வெளியேறுகிறதோ அவர்கள் நோயற்றவராக இருப்பார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் சாப்பிடுவதற்கு முன்பு நீங்கள் சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லது அதே போல பசலக்கீரை கீரை வகைகள் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் பச்சை பட்டாணி கேரட் முழு கோதுமை ரொட்டி பார்லி கேழ்வரகு போன்றவற்றை சாப்பிடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது கனக புஷ்பராகும் வியாழ திசை நடப்பொருளும் கனக புஷ்பராகவும் அணியலாம் இந்த கனக புஷ்காரத்தை அணிந்தால் செல்வ விருத்தியை கொடுக்கும் தோற்றத்தில் கம்பீரம் உண்டாகும் துணிச்சல் பிறக்கும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் கோபம் குறையும் நிலம் வீடு வாகனம் ஆகும் நிலையும் உயரும் பகை சதி சூழ்ச்சி ஆகியவற்றில் இருந்து உங்களை காக்கும் நல்ல நட்பையும் கொடுக்கும் வியாழக்கிழமை என்று தங்கத்திலோ அல்லது செம்பில் இதனை மோதிரமாக்கி ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் செவ் போன்றவை ராசியான நிறங்களும் கூட இவர்கள் இந்த நிறத்தில் ஆடைகளை அணிவதன் மூலம் அமைதி நிலவும் மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் லாபமும் உண்டாகும் இவர்கள் எப்போது மஞ்சள் நிற கைக்குட்டியை உடன் வைத்திருப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஏழு ராசியான எண்களும் கூட மூன்றின் கூட்டு எண்களும் ஏழின் கூட்டு எண்களும் உங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை அதே போல இவரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ராசியான நாட்களாக அமையும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்க கூடாது அதே போல சந்திராஷ்டிரம தினங்களில் எந்த ஒரு நல்ல காரியமும் நீங்கள் செய்ய வேண்டாம் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் பலவீனத்தை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் மிகவும் இறக்க கொண்ட குற்ற சுவாபம் கொண்டவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யாரையும் பாராட்டவும் மாட்டார்கள் பிறரை ஏமாற்றுவார்கள் இவரும் ஏமாறுவார்கள் விழாக்களின் முக்கியமானதை மட்டும் கொண்டாடுவார்கள் முக்கியமான காரியங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவமும் கொடுப்பார்கள் தான் கவிஞன் என்ற எண்ணம் கொண்டவர்கள் யாரை எளிதில் புரிந்து கொள்ளவும் முடியாது இவர்கள் முக்கியமான காரியங்கள் மட்டும் செல்வார்கள் இவர் எளிமையான உடையில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களிடம் நேர்மையாக இருக்க மாட்டார்கள் மற்றவனை வாகன வாங்கவும் மாட்டார்கள் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் யதார்த்தமாக வாழக்கூடியவர்கள் கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவரின் கனவு ஆனால் இல்லை உங்களுக்கான பரிகாரம் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையும் மீனும் குறிக்கும் உலகின் ஆதாரமும் நீர்தான் கடல் ஆறு நதி என்று எல்லோருக்கும் அடிப்படையும் இந்த நீர்தான் பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் வாழ்வின் நிச்சய மாற்றங்கள் ஏற்படும் அப்படி நீரின் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு ஆலயம்தான் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவது திருவாவணை காவல் ஜம்புகரேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் கருவுரையிலேயே நீர் ஏறும் நீர் இறங்கும் இந்த தலம் அம்பால் சகல உலகையும் ஆள்வதால் ஐலாண்டேஸ்வரி என்னும் பெயரோடு அர்பாளிக்கிறார் மீனராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானிக்காவில் கோயிலில் சம்பகேஸ்வரவரை வணங்கி பாருங்கள் கடல் அளவு அருளையும் பெற்றிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி